நம்ம smileytrips.comல சிங்கப்பூர் அண்ட் மலேசியா குரூப் டூர் எவ்ரி வீக் மண்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் smileytrips.com. நம்மளோட தளபதி விஜய் அவர்களுக்கு வரப்போகிற 11ஆம் தேதி செம்மையா மாசா கெத்தா ஒரு படம் வரப்போகுது வாரிசு. இந்த படம் வந்து தமிழில் வந்துட்டு ஜனவரி 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான்ப்பா. அப்போ தெலுங்குல எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பயுமே வந்து 11 அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நடுவில் வந்துட்டு இல்லைப்பா கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால வந்து நாங்கள் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, January 14th வந்து வாரசூடு படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கே வந்து சீக்கிரம் கொடுத்துருவாங்க. சோ தெலுங்கு ஆடியன்ஸ் நம்ம கண்டிப்பா 3 நாள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். 14ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நான் வந்து தளபதி விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ்ல பார்க்கலாம், தப்பு கிடையாது. வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கு. இப்ப தமிழ்ல வந்துட்டு நீ யாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெலுங்குல வந்துட்டு நீ எவ்ரா அப்படின்னு தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் கரெக்டா தெரியல. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், அதனால நீங்க வந்து தமிழ்லயே பார்க்கலாம், ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கிறப்ப நம்மளோட தளபதி விஜய் அவர்களோட அட்மின் ஜக்தீஷ் இருக்காரு இல்லையா, இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதோ சொல்றேன். தளபதி விஜய் அவர்களும் நானும் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். என்ன நடந்துகிட்டு இருக்கு, தியேட்டர்லாம் வந்து எப்படி அலாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாங்க வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். தென் இப்ப வரைக்கும் ஒரு ப்ரோமோஸ் கூட ரிலீஸே ஆகல. இதெல்லாம் நினைச்சு எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க. இந்த படத்து மேல நீங்க வந்து ஃபுல் ஹோப் போடுங்க ஃபேன்ஸ், கண்டிப்பா ஜெயிக்கிறோம், இந்த படத்தை வந்து வேற லெவல்ல ஓட வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் நம்மளோட தளபதி ஃபேன்ஸ் சும்மா விடுவாங்களா, ஒரு ப்ரோமோஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலரையே பாட் பாட்டா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே ஒரு ஜாலியா தொடர்ந்து அவ்வளோதான், டாடா. ஒரு சர்ச்சைக்காக நான் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. நான் சொல்றதுல வந்து கிளாரிட்டி இருந்தால் அதை புரியாதவங்களுக்கு இது புரிய வைக்கணுன்றது எனக்கு வந்து அவசியமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து முதலமைச்சர் ஆவான்னு நான் சொல்லலை, பிரதம மந்திரி ஆவான்னு நான் சொல்லலை, இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு நான் சொல்லலை, அஜித்குமார் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்குது. நீங்கள் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன சூப்பர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஜென்ரலாக பேசும்போது ஹவு வி கேம் அப் இன் லைஃப், அதுக்கு வந்து ஒரு காமன் ஃபேக்டராக வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இருந்தது, விக்ரம் இருந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பழசை வந்து மறக்காமல் இருக்காருன்றது எனக்கு அதில் தெரிஞ்சுது. நான் வந்து அது ஒரு டச்சிங்காக இருந்தது. ஏன்னா நாட் மெனி பீப்புள் வில் டாக் அபவுட் தட் பாஸ்ட்.